உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம் தமிழகத்தை ஆளும் எடப்பாடி பழனிசாமி அரசு கவிழ்ந்து விட்டது டிடிவி தினகரனை பகத்திக் ஆட்சி செய்ய முடியாது உருவாகி இருப்பதால் எடப்பாடி பழனிசாமி அரசு டிடிவி தினகரனிடம் கவிழ்ந்து விட்டது அண்ணா அதிமுக மூணாக உடைந்து டிடிவி தினகரன் அணி ஓபிஎஸ் அணி எடப்பாடி பழனிசாமி அணி என்று மூன்று பிரிவுகளாக மாறியிருக்கிறது இப்படி உடைந்து சிதறியிருக்கும் அதிமுகவில் டிடிவி தினகரன் வசம் நாற்பத்தைந்து எம்எல்ஏக்களும் ஓ பன்னீர்செல்வம் வசம் பனிரெண்டு எம்எல்ஏக்களும் எடப்பாடி பழனிசாமி வசம் எழுபத்தி ஏழு எம்எல்ஏக்களும் உள்ளனர் இந்த நிலை மேலும் உயரக்கூடும் அல்லது தாழக்கூடும் என்கிற சூழ்நிலையில் உள்ளது இப்படிப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி அரசு திக்குமுக்காடி வருகிறது எந்த நேரமும் கவிழ்ந்துவிடலாம் என்கிற நிலை இருப்பதால் எடப்பாடி பழனிசாமி திகைப்பில் உள்ளார் உண்மையில் எடப்பாடி பழனிசாமி அரசு டிடிவி தினகரனிடம் கவிழ்ந்துவிட்டது என்றுதான் கூற வேண்டும் இப்போது டிடிவி தினகரின் கட்டுப்பாட்டில் அதிமுக வந்துவிடக்கூடும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் அவரது பண செல்வாக்கு அரசியல் செல்வாக்கு ஆகியவை கூடியிருப்பதால் எம்எல்ஏக்கள் அனைவரும் அவரை நாடி வந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன இப்படிப்பட்ட நிலையில் அடுத்து என்ன செய்ய போகிறார் எடப்பாடி பழனிசாமி தனது ஆட்சியை அவரை கலைத்துவிட்டு வெளியேறி விடுவாரா அல்லது டிடிவி தினகரன் வசம் அவரும் சரணடைந்து சரணாகதியாகி விடுவாரா தான் அவரால் ஆட்சியை காப்பாற்றி கொள்ள முடியும் என்கிற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் நான் எடப்பாடி பழனிசாமி அரசை கலைக்க மாட்டேன் அதற்கு உறுதுணையாக இருக்க மாட்டேன் என்று கூறியிருந்தாலும் இவையெல்லாம் நம்பத்தகுந்ததாக இல்லை உண்மையில் எடப்பாடி அரசு கவிழ்ந்து விட்டது டிடிவி தினகரன் வசம் கவிழ்ந்து விட்டது என்பதுதான் உண்மை டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்